வெல்கம் டு மித்து கிராஃப்ட் அண்ட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. கசகசா எடுத்து வச்சுருக்கேன். கசகசானா என்னன்னு கேட்டிங்க, இந்த கறி மசாலா பேக்கெட்டில் இருக்குது பாருங்கள், இந்த கை வச்சு காட்டியிருக்கோம் பாருங்கள், அதுதான் இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சாச்சு. அடுத்தது 1 துண்டு இஞ்சி, அப்புறம் 4-5 பல் பூண்டு, ½ டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுலேயும் ½ டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகு எடுத்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து கசகசா எடுத்திருக்கோம், பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன், பசும்பால் காய்ச்சின பாலில் ஊற வச்சு எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து இதிலே வந்து நம்ம இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சனால நான் வந்து ஆட் பண்ணிக்கல. நான் இதிலே வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம மட்டனில் வந்து நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக, வேக வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 7 விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். 7-10 விசில் கூட போடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சுக்கா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10-7 விசில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அடுத்தது பார்த்துட்டு வந்துடலாம். ஒவ்வொரு மசாலாவாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ 1 டவாவை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சிலமெண்ட் எடுத்திருக்கேன், 1 பட்டை துண்டு எடுத்திருக்கேன், அடுத்து 1 ஏலக்காய், அடுத்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். சோம்புனா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்துக்கோங்க. அது லைட்டாக பொரியட்டும் அந்த எண்ணெயில், நல்லாயிருக்கும். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, கையில் தெரிச்சிடாமல். சோம்பு கொஞ்சம் லைட்டாக தெரித்த மாதிரி தெரிக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லே ரொம்ப அழகாக இருக்கும், அந்த சோம்பும் அந்த வத்தல் பட்டை ஸ்மெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஏலக்காவோட ஸ்மெல்லாம். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது வெடிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டாக, வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த கசகசாலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சிருக்கோம், ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல்லே ரொம்ப அழகாக இருக்கும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ அப்படி கமகமாண்டு மணக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனவுடனே நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வத்தப்பொடி எடுத்திருக்கேன். வத்தப்பொடி என்னென்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எல்லா மசாலாவுமே நான் வந்து வறுத்து அரைச்ச மசாலா தான் நான் ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லியும் நம்ம காஞ்ச மிளகாவும் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் டவாவில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து எல்லா மசாலாவுக்குமே ஆட் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் சும்மா சாதா இது கூட போட்டுக்கலாம். நான் வந்து அது போட்டுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதுதான் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மட்டன் நல்லா குக் ஆயாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மசாலாவோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம். அது என்ன, நம்ம வந்து சுக்கா மாதிரி நல்லா வரட்டி எடுக்கிறனால எப்படினாலும் அதுலேயும் நல்லா வேகும். ஸோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகணும், அந்த மட்டன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகும், நல்லா ஜூஸியாக வரும். அதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு கோட் ஆகி அந்த ஆயில் வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வரணும் அந்த டெக்ஸ்சருக்கு.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது வந்து இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போவே லைட்டாக வந்து எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெய் வந்து மேலே வருதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரும். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த கசகசை சேர்த்தனால கொஞ்சம் அந்த அடர்த்தி வரும், அந்த திக்னஸ் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் நேரம் நம்ம பண்ணாலே நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு சூப்பரான இருக்கும். நல்லா வரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது இந்த கலர் வந்து. நல்லா அந்த மசாலா வந்து நல்லா அப்சர்வ் ஆகி மட்டனோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். அது அதோட நம்ம லாஸ்ட்டும் ஃபினிஷிங்க்கும் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மணமும் அதோட நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லா, அந்த கருவேப்பிலையோட மணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சான்னு. ஸோ அதனால நான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எனக்கு எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தாலே அதுக்கு வந்து ஓவரால் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் வரட்டணும்னா நல்லா வரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஆயிலிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா ஆயிலியாக ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஜூஸியாக, நல்லா ஒரு ஒரு ஸ்பைஸாக நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்ன சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அழகான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் இதே நேமில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், மித்து கிராஃப்ட் அண்ட் கிச்சன். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள், மித்ரன் சதீஷ் நேமில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.